அகிலம் அகிலம்பீடியாவனுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வளமை போல இன்றைய தினமுமே ஒரு சர்வதேச ஆய்வுப் பகுதியினுடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய சர்வதேச ஆய்வுப் பகுதியிலே நாங்கள் முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லெபனானை வைத்து அரசியல் நடாத்த தயாராகும் இஸ்ரேல் மாட்டிக்கொள்ளுமா ஈரான் அதே போல ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கு உள்ள இரண்டு பெரிய நாடுகள் மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பமாய் இது எனவே இந்த இரண்டு விடயங்களை பற்றி தான் இன்றைய சர்வதேச ஆய்வுப் பகுதி விவரிக்க இருக்கிறது வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஈரான் லெபனானுக்கு செய்யவிருக்கின்ற உதவிகள் தொடர்பாக இஸ்ரேல் மிகவும் அவதானமாக கண்காணிக்க ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேல் ராஜதந்திர வட்டாரங்கள் மூலம் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரான் செய்யும் இந்த உதவியினால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானுடைய செல்வாக்கு விடுமோ என இஸ்ரேல் அச்சம் கொள்வது இதிலிருந்து தெளிவாகிறது காரணம் ஈரானுடைய இந்த செயற்பாடானது அரசியல் சமநிலையை குழப்புகின்ற ஒன்றாக அமையக்கூடும் என்பதால் இஸ்ரேல் ஐயம் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது தற்போதைய சூழ்நிலையிலே லெபனானினுடைய பொருளாதார நிலைமை அதள பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது லெபரானுடைய நாணய மதிப்பு வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக எண்ணெய்களை விற்க முடியாத நிலையில் பொருளாதார சரிவை மேம்பட்ட நிலைக்கு உயர்த்துவதற்காக சர்வதேச நாடுகளிடம் கையேந்துகின்ற நிலைக்கு லெபனான் தள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல லெபனானுக்கு எண்ணெய் வழங்குவதற்கும் இந்த நிலையிலே அதனுடைய அயல் நாடுகள் தயக்கம் வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் லெபனானுக்காக எண்ணெய் வழங்க தாம் தயாராக இருப்பதாக லெபனானை தலைமையமாக கொண்டு இயங்குகின்ற கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் அசன் நசீல்லா தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கான பதில் எதுவும் லெபனானிடமிருந்து இதுவரைக்குமே ஆரம்பிக்கப்படவில்லை இதற்கு காரணம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்கனவே முருகல்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் தற்பொழுது ஈரானிடமிருந்து எண்ணெய் வழங்கினால் லெபனான் மீது கடுமையான தடைகள் அமெரிக்காவினால் போடப்படலாம் என்ற பயமே இந்த நிலையில் ஹிஸ்புல்லா இயக்கமானது ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி எண்ணெய்களை பெற்று மக்களுக்கு வழங்க தீர்மானித்திருக்கிறது உலக நாடுகளால் தீவிரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்ட ஹிஸ்புல்லா இயக்கம் தனியொரு நாட்டுக்காக அதாவது லெபனான் நாட்டுக்காக எண்ணெய் இறக்குமதியை மேற்கொள்வது என்பது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பிரச்சனையை எழுப்பக்கூடிய பாரதூரமான விடயமாகவே அமையும் இதனால் லெபனானுக்கும் பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினுமே பொருளாதார நிலை மேலும் மந்தமாகும் பட்சத்திலே ஈரானிடம் எண்ணெய் வாங்குவதை தவிர உசிதமான வேறு வழிகள் லெபனானுக்கு கிடையாது அப்படி ஈரானிடம் எண்ணெய் வாங்கினால் ஈரானின் ஆதிக்கம் லெபனானுக்குள் வருவதை லெபனானால் தடுக்க முடியாது தவிர ஹிஸ்புல்லா இயக்கமும் ஈரான் லெபனானுக்குள் வருவதை கட்டாயம் ஆதரிக்கும் இதனால் இருதலை கொள்ளி எறும்பாக லெபனான் இப்பொழுது தவிர்த்து கொண்டிருக்கிறது இது இப்படி இருக்க ஈரான் லெபனானுக்குள் நிலை கொள்வதை இஸ்ரேல் விரும்பாததன் காரணமாக தற்பொழுது ஈரானுடைய நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது இது தொடர்பில் இஸ்ரேல் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அதற்கு அமெரிக்காவினுடைய உதவி கண்டிப்பாக அவசியம் இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான வளையம் இங்கே இடப்படுவதனை கவனிக்கலாம் அதாவது பிரச்சனையின் மையப்புள்ளியான லெபனானை சுற்றி ஹிஸ்புல்லாவினுடைய உதவியுடன் ஈரான் போடுகின்ற வளையம் இதற்கு மேலே ஈரானுக்கு வலைவிருத்தி இஸ்ரேல் போடுகின்ற இன்னொரு வளையம் ஒருவேளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவும் பட்சத்தில் அமெரிக்காவினால் ஈரானையும் இஸ்ரேலையும் சுற்றி போடவிருக்கும் இன்னும் ஒரு பாரிய வளையம் இவ்வாறான இந்த வளையச் சிக்கல்களுக்குள் சிக்கி சின்னாபின்னமாக போவது யார் என்பதை இப்போதைய மில்லியன் டாலர் கேள்விகளாக இருக்கின்றன எனவே அடுத்த வடிகத்தைப் பார்க்கலாம் அடையாளம் தெரியாத வான் பாதுகாப்பு சிரியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளமான கியூமியூமில் இருந்து செயற்படுத்தப்படுவதாக அமெரிக்க வான்படை சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் பறந்த அவற்றின் மேலே கியூமியூமிங் தளத்திலிருந்து டார்கெட் டார்கட் லொக் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கே டார்கெட் லொக் எனப்படுவது தரையில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் வானில் பறக்கின்ற பொழுது ஒரு விமானத்தை டிராடரில் தெரிந்து கொண்டு அதற்கு தாக்குதல் நடாத்தும் விதமாக ஏவுகணை ஒன்றை லொக் செய்வதே ஆகும் ஒரு தடவை இந்த ஏவுகணை பூட்டி ஏவப்பட்டு அந்த ஏவுகணை இலக்கு வைக்கப்பட்ட அந்த விமானத்தை எப்படியாவது தேடிச் சென்று தாக்கிவிடும் இலக்கு வைக்கப்பட்ட விமானம் டிராடர் வீச்சுக்கு அப்பால் சென்றால் மட்டுமே அந்த விமானத்தினால் தப்பிக்கொள்ள முடியும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வகையான வான் பாதுகாப்பு சிஸ்டம்களை சமாளிப்பது தொடர்பான பயிற்சிகள் ஏற்கனவே அமெரிக்கா ஐந்தாம் தலைமுறை விமானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இவர்களால் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகியவை இயங்கு நிலையிலே வைத்திருக்கப்படும் பீச்சினை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் நேற்றைய சம்பவத்திலே அவர்கள் குறித்த வீச்சுக்குள் சென்ற பின்னரே அதை பற்றி அறிந்து கொண்டார்கள் ஆகவே அங்கே இருக்கும் வான் பாதுகாப்பு சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டோ அல்லது எஸ் த்ரீ ஹண்ட்ரட்டோ அல்ல அதைவிட பலம் வாய்ந்த வேறு ஒன்று என்பது அந்த இடத்திலே ஊர்ஜிதமாகி இருக்கிறது கியூமியோம் தளம் அமைந்திருக்கக்கூடிய சிரியாவினுடைய மேற்கு பகுதி தான் மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதியாக உள்ளது இப்பகுதி சர்வதேச கடல் எல்லைக்குள் அடங்கும் இதற்கு வரும் விமானங்கள் கியூமியோமிங்கில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனம் இலக்கு வைக்கின்றது என்றால் அது நிச்சயமாக தொழில்நுட்பத்தில் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனமே அங்கு இருக்க வேண்டும் இதே போன்றதொரு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம் கருங்கடலில் உள்ள கிரீமியா பகுதியிலும் இயங்கு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது சிரியாவிலும் அதே விடயம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பிரிட்டனுடைய குயின் எலிசபெத் கப்பர் தொகுதி சிரியாவினுடைய மேற்கு கடற்கரையை நோக்கி பயணப்பட்ட நிலையில் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனம் அங்கு ரஷ்யாவால் பொருத்தப்பட்டது பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தூக்கப்பட்டுள்ள போர்க்கொடியாகவே அரசியல் அவதானிகள் பார்க்கிறார்கள் தொடர்ந்தும் அடுத்த ஒரு சர்வதேச ஆய்வுப் பகுதியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய் நன்றி வணக்கம்